அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெரஸ் கார்னர் தமிழிடம். நம்ம மாடி தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் சில முக்கியமான விஷயங்களை நம்ம கவனிக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதில் முதன்மையான விஷயம் வந்து நம்ம செடிகளுக்கு வந்து தண்ணீர் விடுறது தான். அதில் ட்ரிப் இரிகேஷன் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ட்ரிப் இரிகேஷனில் நம்ம எந்த மாதிரி ட்ரிப் இரிகேஷன் கிட் வாங்கலாம், அதை எப்படி நம்ம ஒவ்வொன்றும் எதுக்கு பயன்படுது அப்படின்றத பார்த்தோம். அதனோட தொடர்ச்சியாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ட்ரிப் இரிகேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃபில்டர் போடணும். ஃபில்டர்னால் பார்த்திங்கன்னா இது வந்து வாட்டர் லைன், அதாவது நீங்கள் டேங்க்லேருந்து எடுக்கிறீங்க இல்லைங்களா, அந்த எடுக்கிற இடத்துலையே நீங்கள் போடணும். ட்ரிப் இரிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபில்டர் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன்னா நம்ம ட்ரிப் இரிகேஷன் பண்ணுற அந்த சின்ன சின்ன எமிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக தான் இருக்கும். அதில் ஒரு 1 mm அதுக்கும் விட கம்மியாக தான் இருக்கும் அதனுடைய மவுத்லாம். அப்போது எந்த ஒரு பொருளை வந்து அதில் போய் அடைச்சிக்கக்கூடாது. சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எது இருந்தாலும் அதை வந்து போய் அடைச்சிக்கும். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரிப் இரிகேஷன் போடணும் அப்படின்னா ஃபில்டர் கண்டிப்பாக போடணும். இந்த ஃபில்டர் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் இந்த ப்ளம்பிங் ஷாப்பில் இல்லை வந்து RO ஷாப்பில் அந்த மாதிரி எங்கேனாலும் கிடைக்கும். ஆன்லைன் வாங்குறது பெஸ்ட்டு. நிறைய ஐட்டம்ஸு, நிறைய வகைகள் இருக்குது. மினிமம் 300 ரூபாயிலேருந்து இருக்குது. நான் இது அமேசானில் தான் வாங்கினேன். பார்த்திங்கன்னா தண்ணி இதில் வந்து ஃப்ளோ டைரெக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. தண்ணி ஒரு பக்கத்துலேருந்து வரும், அது வந்து ஃபில்டர் வழியாக பாஸ் ஆகி அப்புறம் வந்து தண்ணி அவுட்லெட்டில் போகும். நீங்கள் அந்த ஃப்ளோ டைரெக்ஷன் படி நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபில்டர் கனெக்ட் பண்ணிடலாம். ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கூட ஃப்ரெண்ட் ப்ளம்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டு நம்ம கிட்ட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஃபில்டர் பயன்படுத்துறது அவசியம். ஃபில்டர் பயன்படுத்தாமல் ட்ரிப் இரிகேஷன் நம்ம பண்ணவே முடியாது. தண்ணி இது வழியாக பாஸ் ஆகி தான் ஃபில்டர் ஆகும். அதில் வந்து நிறைய அழுக்கு கண்டிப்பாக சேர்ந்துடும். அந்த அழுக்கு பார்த்திங்கன்னா இது வழியாக நம்ம அவுட்லெட் வெளியில் எடுக்கலாம். அழுக்கு வெளியிடுகிற வழி தான் அது. இதில் இந்த மேலே கவர் மாதிரி கனெக்டாக இருக்கிறீங்களா, அது வழியாக தண்ணி பாஸ் ஆகி போய் அவுட்லெட்டில் போகும். நம்ம அதுக்கப்புறம் வந்து ட்ரிப் இரிகேஷனுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரிப் இரிகேஷன் பண்ணும்போது ஃபில்டர் மறக்காமல் பயன்படுத்துங்க. இந்த ஃபில்டர் எங்கே வாங்கின லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரிப் இரிகேஷன் மட்டும் இல்லாமல் நம்ம எங்கள் மாடி தோட்டத்தை வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் வெயில் காலன்றதுனால அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அந்த மிஸ்டி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் மிஸ்டி சிஸ்டம்க்கு தேவையான அந்த நாசில்ஸும் நான் வாங்கியிருக்கேன். கேபிள்ஸும் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஏற்கனவே வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் வெஞ்சூரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. வெஞ்சூரி சிஸ்டம் எதுக்குன்னா நம்ம செடிகளுக்கு வந்து பஞ்சகவ்யம், மீன் அமிலம், இன்னும் பல வகையான லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் கொடுப்போம். அது வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்து 1:10ன்ற ரேஷியோவில் தான் நம்ம கொடுப்போம். இந்த வென்ட்யூரி சிஸ்டம் பார்த்திங்கன்னா நம்ம அதில் இந்த ட்ரிப் லைனோடு நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம்னா அது வந்து 1:10ன்ற ரேஷியோவில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அது வந்து எடுத்து அது நம்ம தண்ணியோடு கலந்து கொடுத்துரும். அது வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அந்த செட்டப்லாம் நான் கூடிய சீக்கிரம் நான் வீடியோவாக கொடுக்குறேன். இது வந்து அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா மிஸ்ட் ஸ்ப்ரே நாசல், இது வந்து 4-way நாசல் வந்து இது கனெக்ட் பண்ணி நம்ம அப்படியே நம்ம எல்லா செடிகளுக்கு மேலே தொங்க விட்டோம்னா அது வந்து அந்த கூலிங், அந்த நம்ம மாடி தோட்டத்துக்கு கூலிங்கை ஃபுல்லாக கொடுக்கும். இது வந்து 3 mm ஹோஸு. நம்ம 16 mm ஹோஸ்லேருந்து 3 mm ஹோஸுக்கு நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணலாம். அந்த கனெக்ஷன் மெத்தட் எல்லாமே வந்து நான் வீடியோவாக நான் கொடுக்குறேன். இது வெறும் கூலிங்காக மட்டும் நம்ம பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நம்ம பஞ்சகவ்யம், மீனம்லாம் வந்து வளர்ச்சி ஊசி மாதிரி செடிகளுக்கு தெளிப்போம். ஸோ அதையும் வந்து நம்ம இதில் இந்த வென்ட்யூரி சிஸ்டம் மூலயமா நம்ம கலந்து விட்டோம்னா அதுவும் வந்து செடிகளுக்கு மேலே ஸ்ப்ரே ஆகி நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். நம்ம ஒவ்வொரு செடியும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த வென்ட்யூரி சிஸ்டம், ட்ரிப் இரிகேஷன், அப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரே நாசில் எல்லாமே வந்து நான் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு நான் தனித்தனியாக வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் கொடுப்பேன். இதுதான் வென்ட்யூரி சிஸ்டம். இதில் கூட வந்து நமக்கு இந்த வால்வு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நம்ம பக்கெட்டில் வந்து நம்ம அந்த மீன் அமிலமோ இல்லை பஞ்சகவ்யமோ நம்ம கலந்து வச்சுட்டோம்னா இது அந்த 1:10 ரேஷியோவில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுத்துரும். இதில் இன்லெட், அவுட்லெட்னு இருக்குது. அந்த ஏரோ டைரக்ஷன் பார்த்து நம்ம கொடுக்க வேண்டியது தான். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரம் அடுத்த வீடியோ சந்திப்போம். தொடர்ந்து ஈரோடு பண்ணியிருப்போம். அனைவருக்கும் நன்றி.